when aniline reacts with acetic anhydride. So aniline enna appdinu paathamna, this is C6H5NH2 is aniline. Ipo acetic anhydride appdinu enadhu paarenga, CH3CO இது ரெண்டுமே எது கூட பாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓ கூட பாண்ட் ஆயிருக்கும். கிளியரா? ஆன்ஹைட்ரைட் ஆன்ஹைட்ரைட் அப்படின்னா என்னது? வித்தவுட் வாட்டர். இப்போ அசிட்டிக் ஆசிட்ல ரெண்டு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்றது தான் ஆன்ஹைட்ரைட். அதான் CH3COO, அதுக்கப்புறம் CH3CO, இதுதான் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். இப்போ இது கூட நமக்கு என்னது, அனிலின் நமக்கு ரியாக்ட் ஆகும்போது என்ன ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see here இந்த ஹெச் வந்து நான் இப்படி போடுறேன், ரெண்டு ஹெச் போடுறேன், சரியா? சோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெச் அப்புறம் ஒரு சிஹெச் த்ரீ சிஓ. என்ன வந்துடும் அப்படின்னு பாருங்க, CH3COOH. இப்போ மீதி என்ன இருக்கு பாருங்க, C6H5NH, ஒரு ஹெச் போயாச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, CO CH3 CO CH3, சரியா? இந்த CH3CO அப்படியே இருக்கு, அதுக்கப்புறம் இந்த NH அப்படியே இருக்கு, இங்க இருந்து ஒரு O போயிட்டு நமக்கு CH3COOH கிடைச்சிடுது. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? ஆர்த்தோ அமினோ அசிட்டோபீனோன். ஆர்த்தோ அமினோ அசிட்டோபீனோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வாட் இஸ் அசிட்டோபீனோன்? அசிட்டோபீனோன்னா என்னது? COCH3 இஸ் அசிட்டோபீனோன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்த்தோ பொசிஷன்ல NH2 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆர்த்தோ அமினோ அசிட்டோபீனோன். இது கண்டிப்பா நமக்கு நடக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிங்ல வந்து இங்க சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது ரிங் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. அதே மாதிரி மெட்டா அமினோ இங்க வந்து NH2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, திஸ் இஸ் மெட்டா பொசிஷன், இதுவும் நடக்காது. அதுக்கப்புறம் என்னது, பேரா அமினோ சொல்லியிருக்காங்க, இதுவும் நடக்காது. நமக்கு ரிங் சப்ஸ்டிடியூஷனே நடக்கல. நமக்கு என்ன இருக்கு, ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம அந்த CH3COவை நம்ம கொடுறோம். ஸோ த ஆப்ஷன் இஸ் அசிட் அனிலைடு, சரியா? வாட் இஸ் திஸ் இது பாத்தீங்கன்னா, அசிட்டோ CH3CO வந்து அசிட், அசிட்டிக் ஆசிட்ல இருக்கிற அசிட். அப்போ C6H5NH அனிலைடு. So what is the name of this compound அப்படினு பார்த்தோம்னா, this is acetanilide. Acetanilide னு சொல்லலாம், அல்லது N phenyl acetamide னு சொல்லலாம். ஓகேவா? அப்படினா என்ன அர்த்தம், இந்த CH3CO ன்றது என்னது, acetamide. N ல phenyl substitute ஆயிருக்கு, N phenyl acetamide சொல்லலாம், அல்லது N phenyl ethanamide சொல்லலாம். மூணுமே ஒரே நேம் தான், ஒரே காம்பவுண்டோட நேம் தான். நமக்கு நேம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால இந்த ரியாக்ஷன் போட முடியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஸோ இது என்னன்னு தெரியாது, அதுதான். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ஆன்சர் இஸ் அசிட் அனிலைடு. இது என்னது, அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம், எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லலாம். ஐயுபிஎஸ்சி நேம் ஒன்று, காமன் நேம் ஒன்று.